ஸோ காய்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்குது ஜஸ்ட் கிவ் இட் தான். இனி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் 2 தான் ஆட போகிறோம்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பார்த்தா வந்துட்டு நான் வந்துட்டு போக்கிமான் வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு போடுறது கிடையாது, இதுதான் நம்மளை போடுறது ஃபஸ்ட்டு டைம். ஸோ பார்த்தா வந்துட்டு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய போக்கிமான் வீடியோஸ் தான் வரப்போகுது ஓகேவா. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே போக்கிமானாக ரொம்ப 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 பிடிக்கும். பட் பார்த்தா வந்துட்டு எனக்கு ஒரு கட்டாயம், ஸோ பார்த்தா வந்துட்டு இந்தமாரி ஒரு வீடியோ போட்டால் வந்துட்டு நோ ப்ராப்ளம். ஸோ இந்தமாரி வீடியோ போட்டால் எனக்கு பிரச்சனை கிடையாது, நானும் விருப்பப்பட்டு வீடியோ போடுவேன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கும் அதனால சொல்கிறேன். ஸோ மறக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இல்லை யூஸ்ஃபுல்னா இருந்தாலும் இல்லை இருக்காட்டியும் இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம போயிடலாம். வந்துட்டு சஜஷன் கேட்டிருந்தாங்க, சரி இப்போ நம்ம பேரை வந்துட்டு வைக்க வேண்டிய நேரம் இது. ஸோ நம்ம வந்துட்டு கவிராஜன் வச்சுக்கலாம். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேமோட கிராஃபிக்ஸ் தான், இந்த கேமோட கிராஃபிக்ஸ் தான் மெயினாக இந்த கேம் எனக்கு பிடிக்கிச்சிது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு கம்முன்னு போவோம், இது அழுத்துவோமா, நல்லா இருந்தேன் பார்ப்போம், சீச்சி நல்லாவே இல்லை, அதனால் நம்ம இப்போ இதை மாற்றிடலாம். ஐயோ என்னடையே அழுத்துற, சரி ஓகே விடுங்க, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒண்டர்ஃபுல் நேம்ன்றாங்க தெரியும், இவன் பேர் வந்து யூஜ், ஸோ யூஜ்னு வச்சிடலாம் ஓகே. நம்ம ஜேர்னிஸ் ஆரம்பிக்கணுன்றாங்க ஓகே. இது வந்துட்டு கேம் 6%, அப்புறமா போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் 2 கேம் ஸ்டார்டிங்லேயே கொட்டையில் திரு நல்லா போட்டாங்க ஓகே, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மெயினாக இந்தமாரி போக்கிமான் கேம்ஸ் விளையாடுறது வேறு லெவல் வைப் தரும். ஸோ கண்டிப்பாக விளையாடி பாருங்கள், நல்லாயிருக்கும். கேமோட லிங்க்கையும் அடுத்து இந்த எமுலேட்டர் லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் ஏற்றி விளையாடிக்கோங்க. எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நிறைய டிஎஸ் எமுலேட்டர் இருக்குது, என்டிஎஸ்சி எமுலேட்டர்னு போட்டாலே வந்துடும். ஸோ நீங்கள் நார்மலான டிஎஸ் விளையாடலாம். ஸோ அப்படிலாம் வந்துட்டு பெரிய பெரிய 3DS கேம்ஸ் விளையாடலாம், அதுக்கு தான் ரொம்ப அதிகமான எம்பி தான் எடுக்கும் கைஸ். சரி ஓகே இப்போ நம்ம அதெல்லாம் விடுவோம், இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஹே ராஜா பண்ணி அவனை ஒருத்தன் கூப்பிட்றான், யார் அவன்? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஜ் யூஜ் தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். சரி வா, நான் போக்கிமான் எடுத்துனேன், இப்போ ஓன் போக்கிமான் தான் நீ எடுக்கணும், வா வந்து உனக்கான போக்கிமானை சூஸ் பண்ணுன்றான். ஓகே இப்போ நம்ம போக்கிமானை சூஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ எங்கள் மேலே இறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஓகே நான் எக்கடவே போக்கிமான் எடுத்துட்டேன், இப்போ நீ போய் ஓன் போக்கிமான் எடுன்றான். ஓகே இப்போ நம்ம போயிட்டு பியான்கா கேட்டுட்டு பேசுவோம். பியான்கா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஓகே நீ தான் அந்த ராஜாவா, ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் சொன்னாங்க அது நீ தானா, ஓகே நீ உனக்கு என்ன பக்கம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பக்கம் சூஸ் பண்ணனா வந்துட்டு இதுவே சூஸ் பண்ணுவோம், ஸோ நல்லாயிருக்கும் அதான் சொல்கிறேன் நான். ஆஷோ வாட்டர் ரொம்ப நல்ல பக்கிமான், ஆஷோ வாட்டர் நல்ல பக்கிமானே இல்லையோ. இந்த கேரக்டர் பார்த்தினா வந்துட்டு நேட் பக்கா நேட் பார்த்தினா வந்துட்டு உடைய போக்கிமான் என்ன வந்துட்டு ஆஷோ வாட் தான். ஸோ ஆஷோ வாட் தான் நேட்டோட போக்கிமான். ஸோ இதனால் வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம். ஸோ என் பேர் ராஜா, இருக்கிறது பேர் நேட்டுன்னு வச்சுருக்கலாம், இருக்கட்டும் விடுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் ஆசை, விடுங்க விடுங்க. இப்போ நம்ம பார்த்தா வந்துட்டு ரைவல் கூட போட போகிறோம், பேட்டில் போட போகிறோம், ஃபஸ்ட்டு பேட்டில். ஸோ ரைவல் பேட்டில் தான். இப்போ நம்ம பார்த்தினா வந்துட்டு இந்த ஒரு இவனை அடிச்சிடுவோம், அடிச்சு மிதிச்சு தூக்கி போட்டு அடிச்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு போக்கிமான் பிடிக்குமானுங்கிறத மறக்காது கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய போக்கிமான் எடுத்து காத்துக்கிட்டு இருந்து வேறு லெவலான கண்டென்ட்ஸை யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ மைண்ட் கிராஃப்ட்டும் போடலாமா என்ன சொல்லுங்கள், ஏன்னா வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் தர மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ போடலாமா என்னங்கிறது சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாமான்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தா பியான் காக்கா வந்துட்டு போக்கிமான் சென்டர்னா என்ன என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, போக்கி பால் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 போக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரன்னிங் ஷூஸும் கொடுத்தாச்சு, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டவுன் மேப் இருக்குது ஓகே. இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஸோ நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஷ் வாட்டர் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லிங்கிறாங்க. இங்கே பார்த்தா வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க, வாஷ் வாட்டர் வந்து நல்லாயிருக்குன்ட்டு ஓகே. சரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி போக்கி மண் பிடிக்கணுங்கிறது எனக்கு சொல்லித்தராங்க ஓகே ஓகே. லேஅவுட் பிடிச்சிருக்காங்க மழைக்காலத்து கமெண்ட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த லேஅவுட் ரெடி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கை வந்த கலை. ஸோ வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு நான் முன்னாடி வச்சு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு கலர் தெரியும் ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போக்கிமானை வந்துட்டு நல்லா லெவலப் பண்ணிப்போம். ஸோ வேறு ஏதாவது புது போக்கிமான் பிடிக்க முடியலன்னு கூட பார்க்கலாம்.
ஓகே, இந்த ப்ரோ லைன் ரெண்டு லெவல் தான். ஸோ ரெண்டு லெவல் வேணாம், மேக்ஸிமம் நாலு லெவலாச்சும் ஒரு பக்கம் பண்ணிருக்கணும். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, பெட்ரெட் நாலு லெவல், அது ஒரு பிடிச்சிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இப்போ போக்கி போட்டு பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சாச்சு. ஸோ நம்ம பெட்ரெட்டை பிடிச்சிட்டோம். இதை பெட்ரெட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராட்டுன்னு பேர் வைக்கலாம். RAT ராட், அவ்வளோதான். ஓகே ஐஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ பக்கத்து ஊருக்கு வந்தாச்சு. ஓகே ஐஸ், இப்போ நம்ம பார்த்தா வந்துட்டு வந்தாச்சு. மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹீல் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது. டாடா பாபி, சி யூ, பாபா, பாய் பாய்.